ஓகே, நாம இப்போ ரெண்டாவது, சரி, முதல் அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் மூன்று முக்கியமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறான். அதுல கிருஷ்ணரை வந்து குறிப்பா விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு அடைமொழியோட அவரை வந்து கூப்பிடுறான். அதுக்கப்புறமா வந்து பெண்கள் களங்கமடைகிறாங்கிற ஒரு வார்த்தை, குலஸ்திரிய துஷ்டாசு அந்த வார்த்தை, அதுக்கப்புறமா வந்து வர்ண சங்கரகம், தேவையற்ற சந்ததி உருவாகிறது. இந்த மூணு வார்த்தைகள் வந்து இந்த பதத்துல, இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தைகளா கருதப்படுது. அர்ஜுனன் ஏன் இங்க வந்து கிருஷ்ணரை விஷ்ணு குலத்தை சேர்ந்தவரே அப்படின்னு வந்து அடைமொழியோட கூப்பிடணும் அப்படின்னா, இங்க அர்ஜுனன் வந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன, அர்ஜுனன் இங்க தான் சண்டையிட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம், முதல்ல வந்து தேவையற்ற சந்ததி வர்ணசங்கரம் வந்து ஏற்படும். எதனால எதனால அப்படின்னா, எப்போ அபிபவாத் அதர்மம், அபிபவாத் அதர்மம் அப்படின்னா அதர்மம் உச்சமடையும் போது என்ன ஆகுது, தேவையற்ற சந்ததி ஏற்படுது. அதர்மம் உச்சமடையும் போது எப்படி தேவையற்ற சந்ததி ஏற்பட முடியும், அதுக்கான ஒரு வழிமுறை என்ன, எந்த வழியில வந்து தேவையற்ற ஒரு சந்ததி அதிகரிக்கும், அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னா எந்த வழியில அது நடைபெறும் அப்படின்னா, அது குடும்ப பெண்கள் களங்கம் அடையும் போது, குடும்ப பெண்கள் களங்கம் அடையும் போது என்ன ஆகுது, வர்ணசங்கர தேவையற்ற சந்ததி ஏற்படுது. அப்ப என்ன, அப்போ கிருஷ்ணரை மட்டும் ஏன் இங்க விஷ்ணு குலத்தவரேன்னு வந்து சொன்னாரு. அப்போ அர்ஜுனனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, ஓ கிருஷ்ணா நீ இருக்கியே, நீ மட்டும் ஒரு நல்ல குலத்துல வந்திருக்க, விஷ்ணு குலத்தவர், விஷ்ணு குலத்துல நீ வந்திருக்க, உன்னுடைய குளத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து இப்போ சேஃபா அங்க இருக்கிறாங்க, எங்க துவாரகையில இருக்கிறாங்க, ஆனா இங்க இப்போ யுத்தத்துக்கு வந்திருக்கிறதெல்லாம் யாரு, எங்களுடைய படை வீரர்கள், என்னுடைய குடும்ப வீரர்கள், அவங்க எல்லாம் வந்து இப்போ இங்க யுத்த களத்துல வந்து இருக்கிறாங்க, இப்ப இவங்களுடைய கணவர்கள் எல்லாம் வந்து இப்ப இந்த யுத்த களத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்கள் யார திருமணம் பண்ணுவாங்க, அப்போ இந்த ஒரு குலமானது என்ன ஆகும், அது வேற வேற நபர்களோட வந்து கலக்கும் போது அப்போ அந்த குலமானது சிதைஞ்சு போயிடும் அப்படியே இல்லையா. முன்னாடிலாம் வந்து நம்ம பார்க்கலாம், அது கிராமத்துல இருக்கிற இருந்தவங்களுக்கு வந்து தெரியும், ஊருக்குள்ள வந்து இந்த ஊர் திருவிழா வந்தா கொடை வரி வசூல் பண்ணுவாங்க, தலைக்கட்டு வரின்னு சொல்லுவோம் ஊர் பக்கத்த. என்ன மாதாஜி, ஜனதா மாதாஜி, அந்த தலைக்கட்டு வரி வசூல் பண்ணும் போது வந்து தெரிஞ்சிடும் யார் யாரு எந்த வீட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுலதான் வந்து வரி கட்டினாங்களே, திரும்ப வந்து ஏன் ஏன்ட்ட கேக்குறீங்க அப்படிம்பாங்க. அந்த வீடு வேற, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்போ வந்து என்ன, நீ தனி குடும்பம், இப்போ உன் குடும்பத்துக்கு ஒரு தலைக்கட்டு வரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து வரி வசூல் பண்ணுவாங்க. அப்ப சில நேரம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் பொண்ணு வேற ஊர்ல எடுத்திருக்கேன், நான் இந்த ஊரு இதுல வந்து நான் சேர மாட்டேன், வரி கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சும்மா சில நேரம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அது கிராமத்துல வந்து கிளியரா வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க பொண்ணு எடுத்திருக்கிறாங்க, எங்க பொண்ணு கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிஞ்சிடும். அது இப்போ இந்த சிட்டி கலாச்சாரத்துல வந்து இப்ப அதெல்லாம் தெரியாது, யாரு எங்க இருந்து வந்தா யார கல்யாணம் பண்ணா என்ன ஒண்ணுமே தெரியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குலத்துல இருந்தவங்களுக்கு அந்த குலத்துடைய ஒரு பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது.
அப்போ அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அது ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த இறந்த வீட்டுல எந்த மாதிரியான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அது அந்தந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி சில சடங்குகள் இருக்கும், அதன் பிரகாரம் வந்து கரெக்டா வந்து நடக்கணும். அது அந்தந்த குலத்துல இருந்து வந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க குடும்பத்துல முன்னாடியே வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரியே அவங்க வீட்டுல காரியங்கள் நடக்கும்போது அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே தெரியல, இல்ல ரெண்டு பேருமே வேற வேற ஒரு குலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எதன் பிரகாரம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க? அதனாலேயே இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வந்துட்டு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா எந்த விதமான ஒரு சடங்குகளுமே வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. குறைந்தபட்சம் வந்து குடும்ப வழக்கப்படியாவது என்ன மாதிரியான சடங்குகள் வந்து வீட்டுல செஞ்சுட்டு வந்தாங்கிறதாவது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அதுவே நமக்கு வந்து தெரியாம போயிருது. சோ இங்க அர்ஜுனன் வந்து அதனாலதான் வந்து சொல்றான், அந்த மாதிரி குடும்ப பெண்கள் வந்து களங்கம் அடைந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், தேவையற்ற சந்ததிகள் வந்து ஏற்படும். குடும்ப பெண்கள் களங்கம் அடைகிறதுனால களங்கம் அடைகிறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம களங்கம் அடைகிறாங்கன்னு நம்ம சொல்றது? ஏன்னா இப்ப நாம பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சடங்குகளும் வந்து எப்படி பண்றது அப்படின்றதே தெரியாது. அப்போ பொதுவாகவே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பலவிதமான சடங்குகளை வந்து சார்ந்திருக்கு, தூய்மைப்படுத்தும் சடங்குகளை சார்ந்திருக்கு. அந்த தூய்மைப்படுத்தும் சடங்குகளின் பிரகாரம் வந்து ஒருத்தர் வந்து எல்லா காரியங்களையும் செய்யல அப்படின்னா அப்போ என்ன ஆகும், உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு வந்து பேர். அந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தை வந்து ஒருத்தர் வந்து பண்ணாம அவர் வந்து கருத்தரிக்கிறாரு அப்படின்னாலே அப்போ அந்த குழந்தை வந்து வேத முறைப்படி வந்து பிறக்கல. அப்போ அந்த தூய்மைப்படுத்தும் சடங்கு நடக்கல அப்படின்னா, கர்ப்பதான சம்ஸ்காரம்னா என்ன, ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பத்தை வந்து தூய்மைப்படுத்துறது. அப்படியே வந்து அந்த கர்ப்பத்தை தூய்மைப்படுத்துற அந்த சடங்கு வந்து பண்ணல அப்படின்னா அப்போ அந்த கர்ப்பத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது எப்படி வந்து ஒரு நல்ல சுபாவத்தோட வந்து பிறக்கும்? அப்படி அந்த குழந்தை வந்து அந்த சடங்கு தூய்மைப்படுத்தும் சடங்கு பண்ணாம பிறக்கிற அந்த குழந்தை அது சமுதாயத்துல அது எப்படி வந்து ஒரு நல்ல குழந்தையா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அந்த குழந்தையினால சமுதாயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இயல்பாவே. அதனாலதான் இங்க அர்ஜுனன் வந்து என்ன சொல்றாரு, அதை தேவையற்ற சந்ததி அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மாதிரி தேவையற்ற சந்ததி வராம கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அவருடைய வம்சத்தை வந்து பாத்துக்கிட்டாரு. கிருஷ்ணி குலத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து பாத்துக்கிட்டாரு. ஆனா இங்க என்னுடைய வம்சம் வந்து என்ன ஆக போகுது, அதுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு, அங்க இந்த மாதிரியான ஒரு வர்ணசங்கரம் ஏற்படுற மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கு, அதுக்கு நீங்க ஏதாவது வந்து ஒரு யோசனை சொல்லணும், அப்படி அதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க அர்ஜுனனுடைய எண்ணம். அதனாலதான் வந்து அர்ஜுனன் என்ன பண்றான், இங்க கிருஷ்ணரை முக்கியமா வந்து கிருஷ்ணி குலத்தவரே அப்படின்னு வந்து அழைக்கிறான். ஏன்னா உங்க குலத்தை நீங்க எப்படி வந்து காப்பாத்துறீங்களோ அதே மாதிரியே எங்களுடைய குலத்திலையும் இந்த மாதிரி தேவையற்ற ஒரு வர்ண சங்கர ஒரு குழந்தைகள் வந்து ஏற்படாத மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எங்க குலத்தையும் காப்பாத்தணும்னு வந்து என்ன கேட்கிறான் அர்ஜுனன் வந்து அவர்கிட்ட ஒரு காரணத்தை வைக்கிறான். இங்க அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். இப்போ நான் வந்து இந்த யுத்தத்துல வந்து நான் ஜெயிச்சிடலாம், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த சமுதாயத்துல வந்து இப்படி தேவையற்ற ஒரு சந்ததி ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அப்ப நாளைக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அர்ஜுனனுடைய ராஜ்யத்துல வந்து
இப்படி ஒரு என்ன சொல்லலாம், பிரபுபாதர் வந்து அமெரிக்கா போயிருந்த நேரத்துல எப்படி வந்து ஒரு ஹிப்பிகளா ஜாஸ்தியா இருந்தாங்க. அப்ப எல்லாரும் வந்து யார குறை சொல்லுவாங்க, அந்த நேரத்துல யாரு வந்து பிரதமரா இருந்தாரோ அவரை தான் வந்து குறை சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதுக்கு காரணம் யாரு, அரசாங்கம் வந்து அவங்கள அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னு வந்து சொல்லுதா அப்படின்னு கேட்டா, அரசாங்கமா வந்த மாதிரி அவங்கள வாழணும் அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களுக்கான தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவங்க வந்து தவறா பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஹிப்பி மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்தாங்க. அது மாதிரி இப்போ அர்ஜுனன் வந்து ஒருவேளை வந்து இந்த யுத்தத்துல வந்து ஜெயிச்சா கூட அங்க ஆண்கள் அதிகமா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் அதிகமா இருக்கிற பட்சத்துல ஆண்கள் கம்மியா இருக்கிறாங்கிற பட்சத்துல என்ன ஆகும், இயல்பாவே வந்து கலப்பு ஏற்படும். அப்படி அந்த கலப்பு ஏற்படும் போது தேவையற்ற சந்ததிகள் ஏற்படும். அப்ப அந்த தேவையற்ற சந்ததிகள்னால என்னுடைய ஆட்சியிலயுமே அதிகமான குழப்பங்கள் தானே ஏற்படும். நான் வந்து வெறுமனே வந்து அரியணையில உட்கார்ந்துட்டா மட்டும் போதுமா, என்னுடைய அரியணையில வந்துட்டு நல்ல குடிமகன்கள் இருக்க வேண்டாமா. அர்ஜுனன் வந்து எந்த மாதிரிலாம் வந்து தன்னுடைய வாதத்தை வைக்கிறான்னு பாருங்க. என்னுடைய ஆட்சியில என்னுடைய ஊர்ல நல்ல குடிமகன்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எனக்கு வந்து அரியணை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நம் நினைக்க முடியுமா. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கம்பெனியில யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போமா, இல்லை அந்த கம்பெனியில வந்துட்டு நல்லா சின்சியரா வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர் வேணும்னு நினைப்போமா சொல்லுங்க. சின்சியரா வேலை பாக்குறவங்க இருந்தாதான் நல்லது. எதுக்கு, அப்பதான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த நிர்வாகத்துல வந்து காண முடியும். ஒரு கம்பெனியிலேயே வந்துட்டு நல்லா நேர்மையா சின்சியரா உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தா தான் அந்த கம்பெனி வந்து ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற பட்சத்துல, அப்போ மொத்த சமுதாயத்திலையுமே வந்து அந்த சமுதாயத்துடைய ஒழுக்க நெறிகளை எல்லாம் தெரிந்து அதன்படி வந்து நடக்கக்கூடிய நபர்கள் இருந்தாதானே அந்த சமுதாயம் வந்து சிறப்பா அமைதியா சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லாம சமுதாயம் முழுக்க வந்து கொள்ளையர்களும் திருடர்களும் அயோக்கியர்களுமே வந்து நிறைஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த சமுதாயம் வந்து சந்தோஷமா இருக்குமா, அமைதியா இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒருத்தர் தலைவரா இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் அந்த கொள்ளையர்கள் கூட்டம் என்ன பண்ணோம், அந்த ராஜாவே வந்து கொன்றோம் இல்லையா. அதுதான் நம்ம பாகவதத்துல 4வது காண்டத்துல பாத்தீங்கன்னா வேணன் அப்படின்ற ஒரு ராஜா, அவருடைய அப்பா அங்கன். இந்த வேணன்ற இளவரசன் என்ன பண்ணுவாரு, அவர் திருடர்களோட அதிகமா வந்துட்டு சவகாசம் வச்சுக்கிட்டு அவர் வந்து நிறைய தன்னுடைய நாட்டு மக்களையே அவர் வந்து சூறையாட ஆரம்பிச்சிருவார். அத வந்து அந்த ராஜானாலையும் வந்து தட்டி கேட்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த அங்க மகாராஜா அந்த நாட்டை விட்டு அவரு போயிருவாரு. இனிமே நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது, இந்த நாட்டுக்கு நம்ம ராஜாவா இருந்து என்னதான் பண்ண போறோம், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணிடுவாரு, அவர் காட்டுக்கு போயிருவாரு. அப்போ ஒரு சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி திருடர்களும் கொள்ளையர்களும் அயோக்கியர்களும் வந்து நிறைந்திருந்தாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து ஒரு ராஜாவா இருந்ததும் என்ன பிரயோஜனம்? அதுதான் இங்க அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. இப்படி தேவையற்ற சந்ததிகள் வந்து அதிகரிச்சு அப்படிப்பட்ட அந்த ஒரு சமுதாயத்தை நான் ஆண்டு என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து நல்ல ஒரு பண்புள்ள ஒரு சமுதாயம் தான் எனக்கு தேவை. அப்ப அந்த பண்புள்ள சமுதாயம் வந்து எப்படி இருக்க முடியும், பண்புள்ள சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு களங்கமடையாத பெண்கள் கையில தான் இருக்கு. பெண்கள் வந்து சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு சமுதாயத்துல. சமுதாயத்துல வந்து அமைதி, சந்தோஷம், தர்மம் இது எல்லாமே வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா அது பெண்கள் கையில தான் இருக்கு. ஸோ பெண்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த தர்மத்தை அவங்க வந்து சிறப்பா வந்து கடைபிடிக்கிறாங்களோ
அந்த அளவுக்கு வந்து சமுதாயத்துல தர்மம் சிறந்து விளங்கும். தர்மம் ஆவது பெண்ணாலே, அதர்மம் அழிவது பெண்ணாலே. ஒரு சமுதாயம் வந்து சிறந்து இருக்கணும் அப்படின்னா அந்த சமுதாயத்துல பெண்கள் வந்து தர்மத்துல சிறந்து இருக்கணும். அப்படி அவங்க வந்து தர்மத்துல சிறந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்துல ஒரு குழப்பமும் வராது. அப்படி பெண்கள் வந்து அந்த சமுதாயத்துல வந்து தர்மத்தை சரியா கடைபிடிக்கல அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா அமைதி சந்தோஷம் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும், வரலாற்றுலேயும் சரி புராணங்கள்லையும் சரி. நீங்க வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டா கூட வந்து எந்த ராணி, ஒரு ராணி, ஒரு ராணி இருந்தாங்க, யூரோப் ரோம் இந்த ரெண்டுக்கு இடையில வந்து யுத்தம் வந்ததே வந்து அந்த ஒரு ராணியினாலதான். ஸ்டோரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, போய் இந்த ரோம் நாட்டு ராஜா என்ன பண்ணுவாரு, அவரு போய் அந்த ராணியை வந்து லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பயங்கரமான யுத்தம் வந்து அந்த டைம்ல அந்த ரோம்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அழிவே வந்து ஏற்படும். சோ அந்த மாதிரி பெண்கள் வந்து அதே இது அவங்க வந்து ரொம்ப ஒரு உறுதியா இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த அந்த நாட்டுல வந்து தர்மம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம புராணங்கள்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம், சீதா அவங்க வந்து தன்னுடைய தர்மம் என்ன, தான் தன்னுடைய கணவருக்கு எப்போதுமே வந்து சேவை செய்யணும் அப்படின்ற அந்த தர்மத்தை அவங்க வந்து கடைபிடிச்சாங்க. தன்னுடைய கணவரை எப்போதும் தர்மத்துல வழி நடத்துறது என்னுடைய கடமை அப்படின்னு அவங்க வந்து நினைச்சாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவர் எங்க போனாலும் அவர் கூட இருந்து அவரை வந்து அந்த தர்மத்துல வந்து அவரை வழி நடத்துறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முழு ராமாயணத்திலையும் சீதா கூட இருக்கும்போது பகவான் ராமச்சந்திரர் ஒருத்தரை கூட வந்து வதம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரே ஒரு இடத்த தவிர தண்டகாரண்யத்துல வந்து அந்த 14,000 ஜனஸ்தானத்துல வந்து அந்த 14,000 ராட்சசர்களை வந்து வதம் பண்ணுவாரு. அப்ப கூட சீதா வந்து குடிசைக்கு உள்ள இருப்பாங்க, இவர் இங்க தனியா சண்டை போடுவாரு. அதுக்கு ஒரு தனி காரணம் இருக்கு அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல மட்டும். அதை தவிர்த்து மற்ற எந்த இடத்துலயுமே ராமர் வந்து யாரையுமே சீதா கூட இருக்கும்போது வதம் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அவர் வதம் பண்ணப்ப எல்லாமே சீதா கூட இருந்திருக்க மாட்டாங்க. முதல்ல வந்து யார கொள்றாரு, தாடகா. தாடகாவை கொள்ளும் போது அவருக்கு கல்யாணமே ஆகல. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவர் அடுத்து வதம் பண்ணும் போது சீதா வந்து கூட இல்லாத போதுதான் வதம் பண்ணார். அப்போ சீதா கூட இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அவங்களுடைய தர்மத்தை வந்து சரியா கடைபிடிக்கிறதுக்கு உதவுனாங்க. அப்போ பெண்கள் வந்து தர்மத்தை சரியா கடைபிடிக்கிற வரைக்கும் ஆண்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறாங்க. எப்போ பெண்களும் வந்துட்டு அவங்க தர்மத்தை வந்து மீறுறாங்களோ அப்ப என்ன ஆகுது, அப்போ சமுதாயத்துல குழப்பம் ஏற்படுது. அதனால என்னுடைய ராஜ்யத்துல அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சமுதாயம் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய விருப்பம். அதனால இங்க வந்து அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஓகே, பொருளுரை படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா. வாழ்வில் அமைதி, வளம், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான ஆதாரம் மனித சமுதாயத்தில் நன்மக்கள் இருப்பதாகும். நன்மக்கள் தலை தூங்குவதன் மூலம் நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு தகுந்தால் போல வர்ணாஸ்ர தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தகு சமுதாயம் அதன் பெண் குலத்தின் கற்பையும் நம்பகத்தன்மையையும் பொறுத்திருக்கிறது. குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது.
அதுபோலவே பெண்களும் எளிதில் வீழ்ச்சியடையும் சுபாவம் உடையவர்கள். எனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு தேவை. பல்வேறு அறச் செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் பெண்கள் கற்புக்கு புறம்பான தவறான உறவுகளை வளர்த்து கொள்ள சோரம் போக மாட்டார்கள். சாணக்கிய பண்டிதரின் கூற்றுப்படி பெண்கள் அறிவாளிகள் அல்ல, அதனால் நம்பகமானவர்களும் அல்ல. எனவே அவர்களை எப்பொழுதும் பலவிதமான அறம் சார்ந்த குலப்பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களது கற்பும் பக்தியும் வர்ணாசர முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும். இத்தகு வர்ணாசர தர்மம் நிலை சீர்குலையும் போது இயற்கையாகவே பெண்கள் ஆண்களுடன் கலந்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பெறுகின்றனர். இதனால் பெண்களின் கற்பு நிலை இழக்கப்பட்டு தவறான உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் என்னும் அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் சோரத்தை கள்ள தொடர்புகளை பெருக்குகின்றனர். இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற குழந்தைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொதுவாகவே வந்து ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அது எப்போதும் வந்து இந்த புலனின்ப விஷயங்கள்ல வந்து அது ஈர்ப்புடையதா இருக்கு. இப்போ சீதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வனவாசத்துல இருக்கும் போது பகவான் ராமச்சந்திரன் அவங்க கூடயே இருக்கிறாங்க. ஆனா கூட ஒரு சன நேரத்துல சீதாக்கு வந்து அந்த ஒரு பொன்மான் மேல வந்து ஒரு ஆசை ஏற்படுது. அப்போ அந்த பொன்மான் மேல ஏற்பட்ட அந்த ஒரு ஆசை அது என்ன பண்ண வைக்குது, அது பகவானை விட்டு பிரிவதற்கு ஒரு காரணமா அமையுது. அவங்க வந்து பகவான வந்து வேண்டுறாங்க, எனக்கு அந்த மான் கண்டிப்பா வேணும், நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பற்றுதலின் காரணமா அதுக்கப்புறமா லக்ஷ்மணனுக்கும் அபராதம் பண்றாங்க. அப்புறம் அது லக்ஷ்மணனுக்கும் பண்ணன அபராதத்தின் காரணமா அவங்க வந்து என்ன, அவங்க வந்து பகவானையே பிரிய நேரிடுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து லங்கையில பல காலம் கஷ்டப்பட வேண்டியதாயிருக்கு. சோ இது வந்து ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவின் ஒரு இயல்பான ஒரு இயற்கை. இது எப்போதும் வந்து பௌதிகத்திற்கு மேல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பின் காரணமா அது புலனின்ப விஷயத்துல வந்து ஆர்வம் காட்டு. அப்படியே ஆர்வம் காட்டக்கூடிய அந்த கட்டுண்ட ஜீவனை வந்து என்ன பண்ணணும், எப்போதும் வந்து அறம் சார்ந்த செயல்கள்ல வந்து ஈடுபடுத்தணும். அதுதான் இங்க பிரபுபாதர் பொருளுரையில வந்து சொல்றாரு. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பொருந்தும். அங்க சீதாவுடைய அந்த உதாரணம் வந்து ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவை குறிக்குது. அது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். சோ அந்த கட்டுண்ட ஜீவாத்மாவை வந்து ஒரு அறம் சார்ந்த செயல்கள்ல எப்போதும் வந்து நம்ம ஈடுபடுத்தும் போது அந்த ஜீவாத்மா வந்து என்னாகாது, அது புலனின்ப விஷயங்கள்ல அதனால அது வந்து ஈர்க்கப்படாது. அப்படி இல்லை அப்படின்னா இயல்பாவே அது என்ன பண்ணும், புலனின்ப விஷயங்கள்ல தான் ஈடுபடும். அதுக்கு ரொம்ப உதாரணமா நம்ம வந்து இப்போ நடைமுறை வாழ்க்கையிலயும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் இந்திய கலாச்சாரத்தையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா நம்ம உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ஏதோ ஒரு நல்ல நாள், பொங்கல், தீபாவளி, வருஷ பிறப்பு, உங்க பிறந்த நாள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க முதல்ல? காலையில குளிச்சு பூஜை பூஜை பண்ணி பலகாரம் செய்து பகவானுக்கு ஓபன் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டாடு. இது எப்பத்துல உங்க சின்ன வயசுல இருந்து அப்படித்தானா இல்ல இப்பதான் பண்றீங்களா? பொங்கலுக்கு பண்ணுவோம் பிரபு. பொங்கல் கோயிலுக்கு போறது பொங்கல் வயசுல இருந்தே பண்ணுவீங்களா இப்பதானான்னு கேக்குறேன். சின்ன வயசுல பொங்கலுக்கு பண்ணுவோம் பிரபு, பொங்கல் இந்த இந்த விசேஷ நாட்களுக்கு. மற்ற நாள் பண்றது இல்ல, நாட்கள்ல பண்ணுவீங்க இல்லையா? பொங்கலுக்கு கட்டாயம் பண்ணுவோம். அப்போ அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடவுளுக்கு மேல பக்தி பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா?
பக்தி எண்ணல சும்மா போறது அந்த 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 பொங்கல் வடை அதுக்காக போறது பிரபு, கோயிலுக்கு பிரசாதத்துக்காக போறது பிரபு. சோ இது நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. நமக்கு சிறு வயதுல இருந்தே இதெல்லாம் வந்து பழக்கம். ஏதாவது வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அன்னைக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கோவில்ல வந்து ஏதாவது வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது, இப்படி ஏதாவது வந்து ஒண்ணு நம்ம வந்து பண்ணுவோம். ஏன் இதெல்லாம் நம்ம பண்றோம்? இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் அப்படின்னா நம்ம வந்து பகவானுக்கு நம்ம வந்து அந்த நாள்ல அவருக்கு நன்றி சொல்றது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அது நமக்கு இருக்கு. ஆனா அதே இது மேலை நாட்டு கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல நாள்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்களாம் ஆல்ரெடி வந்து சிஸ்ல இருக்கீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன செய்யறாங்க அங்கெல்லாம். அவங்க எதுவுமே பண்ற இல்ல பிரபு, குளிக்கிறதும் இல்ல ஒன்றும் இல்ல, அந்த குளிக்கிறது அப்படி அப்படி எல்லாம் இல்லையா அவங்களுக்கு? குளிக்க கூட மாட்டேன்றாங்களா? ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் அப்படின்னா உடனே வந்துட்டு பார்ட்டி, அவங்களுக்கு வந்து மது அருந்தணும். அப்போ அவங்களுடைய கலாச்சாரத்துல இயல்பாவே வந்து அவங்க என்னதான் பழகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து புலனின்பம் தான். எந்த ஒரு காரியனாலும் அது வந்து நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்தது என்னது? புலனின்பம் தான் இல்லையா? அப்போ அந்த கட்டுண்ட ஜீவாத்மாவை வந்து இந்த மாதிரி புலனின்பங்கள்ல வந்து ஈடுபடுத்தாம அத வந்து தர்ம காரியங்கள்ல வந்து ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தலன்னா அது என்ன பண்ணும்? அது புலனின்ப காரியங்கள்ல ஈடுபடும். இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு தன்மை ஜீவாத்மாக்கு. சோ அதனால இந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணணும்? எப்போதும் வந்து தர்ம காரியங்கள்ல வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு இங்க வந்து பிரபுபாதர் சொல்றாரு. அதனாலதான் வந்து பிரபுபாதர் நமக்கு சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம பௌதிக தேவைகளுக்காக அதிகமா வந்து உழை வைக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது என்ன ஆகணும்? அப்போ நம்ம அதிகப்படியான நேரங்கள் நம்ம வந்து பௌதிகவாதிகளுடைய தொடர்புல இருக்கணும். அப்ப நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய சங்கத்துல இருக்கிறதுனால நமக்கும் புலனின்பத்திற்கான எண்ணங்கள் ஜாஸ்தியாகும். ஆனா அதே இது நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு எளிமையா நம்ம ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் விவசாயம் பார்த்துட்டு இல்லைன்னா வந்து ஒரு பசு பராமரிப்பு பண்ணிட்டு நம்ம மற்ற நேரங்கள்ல வந்து பகவானுடைய ஒரு சேவையில நம்ம வந்து ஈடுபடும் போது அப்போ இயல்பாவே நம்ம வந்து பாவ காரியங்கள்ல ஈடுபடாம நம்ம பகவானோட சேவையில அதிகப்படியான நேரங்களை நம்மள வந்து ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருந்து ரொம்ப எளிமையா நம்மள வந்து விடுவிச்சுக்க முடியும். அதுதான் வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்ல வர்றாரு. நம்ம அந்த மாதிரி இது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனையோட நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவானது அதர்ம காரியங்கள்ல ஈடுபடாம பகவானுடைய சேவையில அதிகமான நேரங்கள்ல அது வந்து ஈடுபட முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து 41வது ஸ்லோகம் நம்ம வந்து பார்க்கலாம். சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ யேஷாம் லுப்த பிண்டோ தக்ரியஹ. யாராவது மொழிபெயர்ப்படுங்க. ஹரே கிருஷ்ண புத்தி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபாதி கீஜை. மொழிபெயர்ப்பு: தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகின்றது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. ஹரே கிருஷ்ணமூர்த்தி. இங்க அர்ஜுனன் வந்து என்ன சொல்றாரு? அதாவது போன ஸ்லோகத்துல தேவையற்ற ஜனத்தொகை
வர்ண சங்கரம் அத வந்து சொன்னாரு. அப்ப அந்த வர்ண சங்கரத்தினால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. என்னது சங்கர அத்தகு தேவையற்ற ஜனம். அத்தகுனா என்னது, ஏற்கனவே முன்னாடியே சொன்னார். என்ன சொன்னாரு, பெண்கள் வந்து இழிவடையும் போது, அதாவது அது அவங்க வந்து தவறான ஒரு உடல் உறவுகளை ஈடுபடும் போது என்ன ஆகுது, அப்போ அதன் மூலமா வரக்கூடிய அந்த ஜனத்தொகை அதை வந்து எதுக்கு காரணமா அமையுது, அது வந்து நரக வாழ்க்கைக்கு காரணமா அமையுது. அது எப்படி அது வந்து ஒரு நரக வாழ்க்கைக்கு காரணமா அமைய முடியும் அதனால அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப சூட்சமமான காரணத்தை வந்து இங்க அர்ஜுனன் வந்து சொல்றாரு. இது நமக்கு வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது இந்த காரணம் வந்து ரொம்ப ஒரு சூட்சமமான ஒரு காரணம். எப்படி இது மூலமா வந்து ஒரு நரகமா ஒரு நரக சூழ்நிலை வந்து ஏற்பட முடியும் அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம், ஆனா அது நடக்குது. அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ குடும்பத்துல இருக்க பெண்கள் இந்த மாதிரி வந்து களங்கம் அடைஞ்சாங்க அப்படின்னா, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பண்றதுக்கு தெரியாது. நம்மளுடைய வழக்கப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணும் தெரியாது. இல்ல பல நேரத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெண் ஒரு ஆணை வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வாழ்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருந்த தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ எப்பயோ வந்து தவறிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்துல அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுக்கு காரியம் பண்ணுவாங்க? பல நேரத்துல அந்த மாதிரி வந்து நடக்குது. அப்போ அவங்களுக்கு முதல்ல இவங்க தவறிட்டாங்க அப்படின்றதே முதல்ல தெரியாது. அப்படி தவறிட்டாங்க அப்படின்னா கூட தெரிஞ்சா கூட அவங்களுக்கு என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியாது. சாஸ்திர பிரகாரம் புத்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்திரன் அப்படின்னா தன்னுடைய தந்தை வந்து அந்த புது அப்படிங்கிற அந்த நரகத்துக்கு போகாம தடுக்கிறவனுக்கு தான் புத்திரன்னு பேரு. அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து புத்திரன் அவன் வந்து புத்திரன் கிடையாது. அப்போ ஒரு அப்பா அவர் எதுக்காக வந்து தனக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய பையன் தனக்காக வந்து தான் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிண்ட காரியங்கள் அவன் வந்து செய்வான் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவன் வந்து பிண்ட காரியங்கள் செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து நரக சூழ்நிலைக்கு போகாம இவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்கள வந்து கொண்டு போக முடியும். அதுதான் புத்திரனுடைய கடமை. ஒரு புத்திரன் அப்படின்னா பெற்றோர்களை இந்த உலகத்துல வாழும் போதும் அவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும், அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவங்கள வந்து நல்லா வாழ்றதுக்கு இவங்க வந்து காரியம் பண்ணணும். அந்த கடமை வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு காலத்துல வாழும் போதே வந்து சோறு ஒழுங்கா போடாம வந்துட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க, இல்ல வீட்லயே இருந்தாலும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. சோ ஒரு குழந்தையுடைய கடமை என்ன அப்படின்னா, அவங்க இருக்கும் போதும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சாப்பாடு போடணும். இருக்கும்போது தினமும் சாப்பாடு போடுறோம், அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும். அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் என்னது, இந்த பிண்ட காரியம் செய்யறது. அதை வந்து ஒருத்தர் வந்து மூட நம்பிக்கையோ என்னமோ நினைச்சிட்டு அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிண்ட காரியம் பண்ணல அப்படின்னா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், பெத்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலன்னு அர்த்தம். அப்ப பெத்த அப்பா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு போடல அப்படின்னா அது வந்து பாவமா புண்ணியமா சொல்லுங்க? பாவம் பிரபுஜி, அது பாவம் தான். அப்ப பாவம் பண்ணா ஒருத்தர் வந்து சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா? அதனாலதான் இங்க அர்ஜுனன் வந்து என்ன சொல்றாரு, இவங்களை வந்து இந்த பிண்ட காரியங்கள் பண்ணாதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க நரக சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து இங்க சொல்றான்.
சரி, இந்த நரக சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ பெற்றோர்கள் இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கிட்ட காரியம் பண்ணல அப்படின்னா அதனால இவர் வந்து என்னவாரு, இறந்ததுக்கு அப்புறமா ஒரு நரக சூழ்நிலையை அடைகிறாரு அப்படிங்கிறது ஓகே. ஆனா இங்க இருக்கும் போதே அது எப்படி ஒரு நரக சூழ்நிலையை ஏற்படுத்தும் சொல்லுங்க பாக்கலாம். அவருக்கு பிறக்கிற குழந்தையே சரியாகலாம். அவருக்கு பிறக்கிற குழந்தைங்க சரியா இருக்காது, அவருடைய கொள்கையே ஃபாலோ பண்ணும். கண்டிப்பா இப்ப இவர் வந்து இவங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிட்டா தானே அவரு குழந்தைங்க அவரை நல்லா பாத்துக்கும். யார் எதை வினை விதைத்தவன் வினை இருப்பான் இல்லையா. அப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கோ முன்னோர்களுக்கோ அவங்க வந்து அந்த சிராத்த காரியங்கள் பண்ணல அப்படின்னா அப்போ அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் எங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுட்டு நாங்க வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம், எங்களுக்காக வருஷத்துல ஒரு நாள் நீங்க வந்து சிராத்த காரியம் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த குழந்தைங்க மேல வந்து கோவப்படுவாங்க. கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? படுவாங்க பிரபு, கோவப்படுவாங்க. இப்போ நீங்களே வந்து உங்க குழந்தைங்களுக்காக வந்து கடினமா வந்து உழைக்கிறீங்க, நைட்டு ஃபுல்லா வந்து வேலை பார்த்துட்டு வர்றீங்க, அப்போ வீட்டுல இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்காக வந்துட்டு ஏதாவது வந்து நீங்க சமைச்சு வைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்போ குழந்தைங்க வந்து சமைச்சு வச்சாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? ஆமா சந்தோஷப்படுவோம். இப்ப அதே தான் அவங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இங்க அதை மறந்துட்டாங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சமைச்சு வைக்கல, அப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? கோவப்படுவீங்களா? ஏன், உங்க குழந்தைங்க தானே, ஏதோ வந்து கொஞ்சம் ஜாலியா ஏதாவது டிவி பார்த்துட்டு வந்துருப்பாங்க இல்ல யாரோட பேசிட்டு வந்துருப்பாங்க, இதுல என்ன பிரச்சனை? அப்படி இல்ல பிரபுஜி, அதே பழக்கம் திரும்ப அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இல்லையா, எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்களை திருத்துறதுக்காக கோவப்பட்டிருக்கு. திருத்துறதுக்காக கோவப்பட்டீங்களா? அதாவது நமக்கு வந்து என்னன்னா நாம இவ்வளவு தூரம் அவங்களுக்காக வந்து கஷ்டப்படுறோம், அவங்க ஏன் நம்ம மேல வந்து ஒரு அன்போட ஒரு அக்கறையோட நம்ம லேட்டா வரும்போது நமக்காக ஏன் அவங்க வந்து ஒருவேளை சமைச்சு வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. நம்ம குழந்தைங்க நம்ம மேல ஒரு அன்போட நமக்காக ஏதாவது வந்து செஞ்சு வச்சாங்கன்னா அதை பார்க்கறது நமக்கு சந்தோஷம் தானே இல்லையா. அப்படி அவங்க வந்து அது பண்ணாம அவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா அவங்க பாட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கு நமக்கு துக்கமா இருக்குமா இருக்காதா? ஏடா அது நாலு முழுக்க நம்ம இவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு வர்றோம், நம்ம தான் இவ்வளவு நாள் நம்ம வந்து சமைச்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இவங்களுக்காக வந்து நமக்காக சமைச்சு வைங்க அப்படின்னு சொன்னா இப்படி வந்து அவங்க அது கூட வந்து பண்ணாம அவங்க வாடி ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் முன்னோர்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஒரு வருடத்துல ஒரு நாள் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, நம்ம இவங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக வந்து உழைச்சி சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறோம், நம்ம அவங்க நம்மளுடைய உழைப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க,
அப்ப வருஷத்துல ஒரு நாள் அவங்க நம்மளை ஞாபகம் வச்சு நமக்கு ஒரு நாள் சோறு போட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து நிறைவேற்றல அப்படின்னா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அந்த ஏமாற்றத்துல அவங்க வந்து அது மட்டும் இல்லாம அவங்க பட்னியா தான் கிடைக்கணும். ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இப்போ இந்த பௌதிக உலகத்துல கூட வந்து என்னன்னா பெற்றோர்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போடல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஏதாவது கோவில்ல போய் அன்னதானம் சாப்பிடலாம், இல்ல யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த உடலை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சூட்சும உடல்ல இருக்கும்போது அவங்க போய் இன்னொரு இடத்துல எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. அவங்க எப்படிதான் சாப்பிடணும்? அவங்க இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய அந்த சிரார்த்த காரியம் மூலமா தான் அவங்க சாப்பிட்டு ஆகணும். அவங்க போயிட்டு வேற அங்கெல்லாம் போயிட்டு அன்னதானத்துல எங்கேயும் போய் சாப்பிட்டுக்க முடியாது, இல்ல அங்க போய் எங்கேயும் முதியோர் இல்லத்துல எல்லாம் சாப்பிட்டுக்க முடியாது. அப்ப இந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு சிரார்த்த காரியம் பண்ணல அப்படின்னா அவங்க சாப்பிடாம பட்னியாவே தான் கிடக்கணும். அப்ப நம்மளுடைய பெற்றோர்களுக்கு சாப்பாடு போடாம முன்னோர்களுக்கு சாப்பாடு போடாம பட்னியாவே வச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ அவங்களை நம்ம வந்து வாழ்த்துவாங்களா இல்லைன்னா சபிப்பாங்களா? எத்தனையோ வருடங்களை நம்ம அவங்களுக்கு சோறே போடல, பல வருடங்களை அவங்க வந்து சாப்பிடாம பட்னியாவே கிடக்குறாங்க, அப்பனா எப்படி அவங்க வந்து நம்மள வந்து வாழ்த்துவாங்க? அதனால வந்து என்ன பண்ணணும், குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இருக்கும் போதும் அவங்களை நல்லா வந்து பாத்துக்கணும், அவங்க போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இந்த சிரார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட்சுமமான முறையில சாப்பாடு போடுறது. அத வந்து அவங்க சரியா பண்ணல அப்படின்னா அப்போ அவங்க சபிப்பாங்க. அவங்க சபிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த வாழ்ற வாழ்க்கையே நரகமா மாறிடும். அதுக்கப்புறமா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், அவங்க இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமாவும் நரகத்துல போய் தண்டனை அனுபவிக்கணும். சோ ரெண்டு விதத்திலையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகும், நரக வேதனையை அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவங்க சூட்சும சரீரத்திலையும் அனுபவிக்கணும், இந்த பௌதிக உலகத்திலையும் அவங்க வந்து அனுபவிக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களுக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். அதனாலதான் அர்ஜுனன் வந்து என்ன சொல்றான், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்படணும்னு நீ எதிர்பார்க்கிறியா அர்ஜுனா, எதிர்பார்க்கிறியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் இந்த வாதத்தையும் வைக்கிறான். அப்போ என்ன ஆகும், இந்த முன்னோர்களுக்கு வந்து சிரார்த்த காரியம் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப என்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் இதே மாதிரியே இருந்தாங்க அப்படின்னா அப்ப என் ராஜ்யமே செழிக்காதே. நல்லா யோசித்து பாருங்க, அந்த ராஜ்யத்துல வந்து இந்த மாதிரி வைதிக காரியங்களை பண்ற ஆளுங்களே இல்லை, யாருமே வந்து வைதிக கர்மங்களை வந்து கடைபிடிக்கல அப்படின்னா அந்த ராஜ்யம் எப்படி செழிப்பா இருக்கும்? யாருமே வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த ராஜ்யம் செழிப்பா இருக்க முடியும்? அப்ப அர்ஜுனன் கேக்குறான், இந்த மாதிரி வைதிக காரியங்களையே கடைபிடிக்காம நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா என் ராஜ்யமே வந்து செழிக்காதே கிருஷ்ணா, அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஆண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், கேள்வி கேட்டு தான் யுத்தம் செய்யாம இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றான். ஓகே, யாராவது பொருளுரை படிங்க. பல நோக்கு செயல்களின் சட்ட திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை என்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்க கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலும் பேய்களாக அறிந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்தும் பேய் போன்ற நிலைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியதில்லை.
பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் 11.5.41 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவர்ஷி பூதாப்த திருநாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயாம் ருணீஷராயன் சர்வாத்மநாய சரணம் சரண்யம் ஹதோ முகுந்தம் பரிக்ருத்ய ஹர்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர்கள் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமரான முழுமுத கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ப்ரோ ஹரே கிருஷ்ணா. தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு பக்கத்துல வந்து ஒரு கிராமம் இருக்கு, நென்மேலி அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துடைய பேர். அங்க வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, லட்சுமி நாராயணர் கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருடங்களுக்கு முந்தின கோவிலா இருக்கும்னு நினைக்கிறேன். முகமதியர்கள் ஆண்டுகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ அங்க வந்து யக்னி சர்மா அப்படின்னு ஒரு பக்தர், அவர் அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு நிர்வாகியா இருக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கிராமத்துல வரியை வசூல் பண்ணி அவர் வந்து அந்த நவாபுக்கு வந்து கட்டணும். அப்படி கேட்டாம அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த வசூல் அந்த வரி எல்லாமே வந்து வசூல் பண்ணி அதை வந்து அவர் அந்த பெருமாளுக்கு கோவில் கட்டியிருந்தார். அப்போ கோவில் கட்டினவுடனே இந்த விஷயம் நவாபுக்கு தெரிஞ்சு நவாப் வந்து என்ன பண்றாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளை அனுப்பிச்சிடுறாரு. அப்போ இந்த பக்தர் வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு, இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியலையே, நவாப் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா என்னைய வந்து கொன்றுவாரு, என்னைய வந்து வதம் பண்றது கூட வந்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து குழந்தையே கிடையாது, எனக்கு சிராத்த காரியம் பண்றதுக்கு கூட யாருமே இல்லையே உன்னைய விட்டா, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் தானே வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துருவார். ஏன்னா எப்படியோ இந்த நவாப் வந்து பிடிச்சி என்னைய வந்து சொல்றதுக்கு என்னைய நானே மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் இறந்துருவார். அப்போ பகவான் வந்து என்ன பண்ணுவாரா, அவர் தானே வந்து அந்த யக்ஞ சர்மாவுக்கு வந்து சிரார்த்த காரியம் வந்து பண்ணாரா. இப்ப நம்ம கேட்கலாம், என்ன அதுக்கு அந்த நவாப்ல இருந்தே வந்து காப்பாத்திருக்கலாமே, அதை விட்டுட்டு வந்து சிரார்த்த காரியம் வந்து பண்ணாரா அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா, பகவான் இதுக்கு மேல அவர் வந்து இந்த பௌதிக உலகத்துல இருந்து என்ன பண்ண போறாரு, அவர் என் கூட வந்து வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வைகுண்டத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் தானே வந்து என்ன பண்ணாரு, அந்த நவாபுக்கு வந்து சிரார்த்த காரியம் வந்து செய்தார். இதுதான் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு பக்தர்களுக்கு பகவான் என்ன பண்றாரு, அவர் வந்து தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கிறாரு. நம்ம ராமாயணத்துல கூட வந்து பாக்குறோம், பகவான் ஜடாயுக்கு எல்லா விதமான இயமக்கிரியைகளும் அவர் வந்து பண்றாரு. திருப்புக்குழி அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, அங்க பெருமாளுடைய மடியில வந்து ஜடாயு வந்து இருப்பார், விஜயராகவ பெருமாள்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு படி என்னன்னா, பகவான் ராமச்சந்திரர் அந்த இடத்துல ஜடாயுக்கு வந்து ஈம காரியம் பண்ணதா ஆழ்வாரே வந்து திருமங்கை ஆழ்வாரே வந்து ஒரு பாசுரத்துல வந்து சொல்றாரு. அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் தானே தன்னுடைய பக்தர்களுக்கான அந்த ஒரு பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்கிறதுனால பக்தர்களுக்கு இது வந்து கட்டாயம் அப்படின்றது, அதாவது தூய பக்தர்களுக்கு இது வந்து அவசியம் இல்லை. ஆனா சாதாரணமான ஆட்களுக்கோ இல்லை அப்படின்னா, ஒரு கர்மமிஸ்ர பக்தி பண்ணக்கூடியவர்களோ வந்து என்ன பண்ணணும்,
பகவான் கிட்ட வந்து ஒரு தூய சரணாகதி அடையாத பக்தர்கள் சாரி பகவான் கிட்ட தூய சரணாகதி அடையாத பக்தர்கள் அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்க இது மாதிரியான சிரார்த்த காரியங்கள் கண்டிப்பா வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க வந்து பண்ணணும். அப்படி அவங்க வந்து பகவான் விஷ்ணுவை வந்து வழிபட்டு பகவான் விஷ்ணுனுடைய பிரசாதத்தை அவங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கும் போது அவங்க எந்த மாதிரியான ஒரு சூட்சும நிலையில இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பேய் பூதம் பிசாசு பிரம்மராட்சசு இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவங்க அந்த நிலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க விடுபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நற்கதியை அவங்க வந்து அடைவாங்க. அதனால இந்த சிராத்த காரியம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒருத்தர் தூய சரணாகதி அடையாத வரைக்கும் இந்த மாதிரியான சில சடங்குகளை ஒருத்தர் வந்து செஞ்சாகணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான சில ஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கு. இப்ப ராமேஸ்வரத்துல வந்து திருப்புல்லானி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஸ்தலம் இந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கத்துல பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த செங்கல்பட்டுல இருந்து அது பக்கத்துல நெல்மேனிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அது இந்த இதுக்குனே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரா இருக்கு. இப்படி சில ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், நம்ம நம்மளால முடிந்த நேரத்துல அங்க போய் நம்ம முன்னோர்களுக்கு இந்த மாதிரியான காரியங்களை செய்யும் போது அவங்க அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுல இருந்து அவங்க விடுபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நற்கதி கிடைக்கும். அப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, என்னுடைய குடும்பத்துல இப்படி வந்து ஒருத்தனை வந்து பிறந்து எங்களை எல்லாரையுமே வந்து விடுவிச்சிருக்கிறானே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, ஜரத்காரு அப்படின்னு ஒரு ரிஷி அவர் இருந்தார். அவர் அப்படியே பிறந்ததுல இருந்தே அவர் வந்து ஒரு ஞானி ஆயிட்டார். அவர் அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு, அவர் பாட்டுக்கு வந்து சுத்திட்டு தெரிஞ்சாரு. அவருங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க முன்னோர்கள் அவங்க அப்பா அம்மா இறந்தாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு அவர் சிராத்த காரியம் பண்ணல, அவங்க முன்னோர்கள் யாருக்கும் வந்து இவர் ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் இவர் இது மாதிரி வந்து சுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு காலத்துல ஒரு நாள் வந்து அவர் பார்த்தாரு ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துல அதோடைய வேர்கள் அது வந்து பூமியில பல இடங்கள்ல அப்படி வந்து படர்ந்துருக்கு. அதுல ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்கு அந்த மரத்துக்கு அடியில. அங்க ஒரு நாள் இரவு அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவர் வந்து பாக்குறாரு அந்த மரத்தினுடைய வேர் அது அடியில போகுது, அதுல அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துக்கு அடியில வந்து பார்த்தா குட்டி குட்டியா நிறைய சூட்சுமத்துல சூட்சும சரீரத்துல அவருடைய முன்னோர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த வேரை பிடிச்சு தலையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு தெரியாது இது அவருடைய முன்னோர்கள் அப்படின்னு. அப்போ அதை பார்த்து அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம், அவர் கேக்குறாரு யாரு நீங்க எல்லாம், ஏன் இப்படி வந்து தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க குடும்பத்துல ஒரு பாவி பிறந்தாயா, அவன் பேரு வந்து ஜரத்காருன்னு பேரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு வந்து பயமாயிடுச்சு, என்னது பாவியா, நான் ரொம்ப பெரிய ஞானியா, நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஞானின்னு உலகமே வந்து புகழ்ந்துகிட்டு இருக்கு, என்னைய பாவின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவரு ஏன் அவரை பாவின்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. அப்ப இல்ல அவன் பாட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு எதுவும் பண்ணாம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்த காரியமும் பண்ணாம அவன் பாட்டு சுத்திட்டு இருக்கிறான், அதனால பாருங்க நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி தலையில தொங்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல கதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொன்ன உடனே, அப்ப அந்த ஜரத்காரு நான் தான், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பாரு. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ போய் முத வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணு, கல்யாணத்தை அதை பண்ணாதான் நீ முத இந்த மாதிரி சிராத்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு தகுதியான ஆளாக முடியும், அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த மாதிரி சிராத்த காரியம்லாம் பண்ணேன்னா தான் எங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இவர் ஒரு கண்டிஷன் போடுவார், நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னுடைய பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் அப்படிம்பாரு. இது எங்க நடக்குமா
ஆணுக்கு இருக்கிற பேனு அதே மாதிரியே பெண்ணுக்கும் இருக்க முடியுமா? அவங்க முன்னோர்கள் யோசிப்பாங்க, ஏண்டா இப்பதான் உன்னைய நேர்லயே பாத்துருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு, சரி இப்பயாவது ஏதோ ஒரு காரியம் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவான்னு பார்த்தா இவன் அதுலயே வந்துட்டு ரூல்ஸ் போடுறானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவருக்கு வந்து ஜரத்காருன்ற அந்த பேர்லயே ஒரு பொண்ணு கிடைக்கும், அப்புறம் கல்யாணம் பண்ணி அவர் வந்து சிராத்த காரியம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லாம் நற்கதி கிடைக்கும் அப்படின்னு மகாபாரதத்துல வந்து கதை இருக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியா இருந்தப்ப கூட அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரியான சிராத்த காரியங்களே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு இருந்தது. ஆனா மிகச்சிறந்த பக்தர்கள் வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அவசியம் ஏற்பட்டதில்லை. இப்ப நம்ம ராமானுஜர் அவர் முதல்ல கிரகஸ்தரா இருந்தாரு, அப்புறமா வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்ததா எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா பகவான்கிட்ட முழு சரணாகதி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. பகவான் நரசிங்கர் வந்து பிரகலாதன்ட்ட வந்து என்ன சொல்றாரு, உன்னுடைய ஏழு தலைமுறை முன்னாடி ஏழு தலைமுறை பின்னாடி ஏழு தலைமுறையை நான் வந்து விடுதலை அடைய செய்யறேன் அப்படின்னு வந்து நரசிங்கரே வந்து வாக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தூய பக்தராக மாறிட்டாரு அப்படின்னா அப்போ அவங்களுடைய பரம்பரையை பத்தி ஒருத்தர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 42வது ஸ்லோகம். தோசரே தெய்க குல ஜ்ஞானம் வர்ண சங்கர காரகைக உத்சாத்யந்தே ஜாதி தர்மாக குல தர்மாச்ச சாஸ்வதாக. படியா யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன. இது போன்ற தோஷங்களால் எது மாதிரி தேவையற்ற வர்ணசங்கர வர்ணசங்கரத்தினால என்ன ஆகுது, இது மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படுது. என்ன இது முன்னாடி சொன்னாங்க இல்லையா, குலம் நாசமடையுது, முன்னோர்களுக்கு பிண்டங்கள் செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இது மாதிரியான தோஷங்கள்லாம் நடக்கும். எதனால, இந்த தேவையற்ற சந்ததிகள்னால. சரி, இதுக்கெல்லாம் காரணமானவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நரகம் கிடைக்கும் அப்படின்றது போன ஸ்லோகத்துல அவர் வந்து சொல்லிட்டாரு. சோ இப்ப இங்க என்ன சொல்றாரு, அதனால எல்லா விதமான குல தர்மங்களும் அது என்ன ஆகுது, அது அழிவடையுது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. எல்லா விதமான குல தர்மம் அப்படின்னா, நம்ம வர்ணாசிரம தர்மப்படி பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு தர்மம் இருக்கு. இப்போ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒருத்தவத்துக்குள்ள வந்துட்டு கலந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒருத்தர் வந்து எந்த தர்மத்தை கடைபிடிப்பாரு? அவர் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா யாருடைய குல தர்மப்படி அவர் வந்து பண்ணுவாரு? இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சிராத்த காரியம் பண்ணணும் அப்படின்னா அதை எந்த குல தர்மப்படி பண்ணுவாரு? அப்போ அதுக்கு அது வந்து ஒரு குழப்பமாவே இருக்கும். எதுபடி பண்ண முடியும் அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆயிரும், எல்லாமே வந்து குழப்பமா இருக்கும். அப்போ இந்த குல தர்மமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான்
இங்க பிரபுபாதர் வந்து பொருளுரையில வந்து ரொம்ப முக்கியமா வந்து சொல்றார். அதனால வந்து என்ன ஆயிருவாங்க கடைசியில, இந்த குலதர்மம் அப்படிங்கறதே எதுக்காக இருக்கு, இந்த குலதர்மம் அப்படிங்கறதே வந்து பகவான் விஷ்ணுவை வந்து அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து இந்த குலதர்மத்தையே மறந்துட்டாரு அப்படின்னா, அப்ப இயல்பாவே வந்து விஷ்ணு பக்தியையும் அவர் வந்து மறந்துவார். பகவான் விஷ்ணுவை வழிபடணும் அப்படிங்கறத அவர் வந்து மறந்துவார். அப்போ பகவான் விஷ்ணுவை வந்து வழிபடாம அவர் விட்டாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அப்ப நேச்சுரலாவே அவர் வந்து இந்த பௌதிக உலகத்துல திரும்ப திரும்ப அவரு பிறந்து இறக்க வேண்டியதுதான். வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுர் ஆராத்தியத்தை, அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு இருக்கு, அது வந்து பகவான் விஷ்ணுவை வழிபடுவதற்காக இருக்கு. அப்போ இந்த வர்ணாசிரம தர்மமே வந்து குலைஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ பகவான் விஷ்ணுவை வழிபடுறது அப்படிங்கிறதும் மக்களிடத்திலிருந்து மறைஞ்சு போகும். அப்போ அந்த விஷ்ணுவை வழிபடக்கூடியது மக்களிடத்திலிருந்து மறைஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ அந்த சமுதாயத்துல தர்மமானது இருக்காது. அப்போ அவங்க வந்து தர்மம் தர்மத்துல ஈடுபடலை அப்படின்னா அவங்க வந்து பாவகாரியங்களில் ஈடுபடுவாங்க. பாவகாரியங்களில் ஈடுபட்டாங்கன்னா அப்போ பிறப்பு இறப்பு அப்படிங்கறது அதுலேயே அவங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் முக்கியமா சொல்லப்படுது. ஓகே, அப்படி 43வது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்த்தன நரகே நியதம் வாசோ பவிதி ஜனுஸ்ருமா. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். இங்க அர்ஜுனன் வந்து தன்னுடைய வாதத்துக்கு இங்க மேலும் வந்து ஒரு வலுவான ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. இது ஏதோ இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் நீ வந்து நானா பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா கிருஷ்ணா, கிடையாது. இதெல்லாம் நான் வந்து இப்ப நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரிதான் ஒரு குருசீட பரம்பரையில இருந்ததான் நான் கேட்டிருக்கிறேன். இது ஒண்ணு என்னுடைய ஒரு கருத்து கிடையாது, ஒரு குருசீட பரம்பரையில இருந்து கேட்டதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நீ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய வாதத்தை வந்து இன்னும் வலுப்படுத்துறான். அதே நேரத்துல கிருஷ்ணர் வந்து இனிமே அவர் வந்து பதில் சொல்லட்டும். ஏன்னா இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஏதோ நானா பேசிட்டு இருக்கிறேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஆனா நான் வந்து குருசீட பரம்பரையில இருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்றதுனால இனிமே என்ன பண்றதுங்கிறத அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அர்ஜுனன் வந்து என்ன பண்றான், கிருஷ்ணர் இனிமே வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான். மக்களை காக்கும் கிருஷ்ணரே அப்படின்னா, நீ வந்து மக்களை காக்குறதுக்காக தான் நீ வந்திருக்கிற. அப்படி இருக்கும்போது இங்க இவ்வளவு மக்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னா அதுல வந்து அதனால வந்து என்ன ஆகும், அப்ப குல தர்மம் கெடும். அப்ப குல தர்மம் கெடுறதுக்கு நான் காரணமானேன் அப்படின்னா, அப்ப நான் எப்பவுமே வந்து நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணுமே, அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறான். இப்ப சமுதாயத்துல இந்த மாதிரி வந்து ஒரு குல தர்மம் கெடுவதற்கு யாரு காரணமோ அவங்க வந்து நரகத்துல வாழ்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்ப என்னால இது மாதிரியான ஒரு குல தர்மம் எல்லாம் கெடுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்போ என்னால வந்து இந்த சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா, அப்ப நான் வந்து நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் நரகத்துக்கு போக மாட்டேனா, அதுக்கு எனக்கு கேரண்டி கொடு அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஒரு கேரண்டி எதிர்பார்க்கிறான். எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படாம இருக்கும்னு வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ கேரண்டி கொடுப்பியா சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுலயும் முக்கியமா இங்க ஜனார்தனரே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், மக்களை காப்பவரேன்னு அர்த்தம். அப்ப மக்களை காக்கக்கூடியவர்னு வந்து பேர் எடுத்துட்டு இங்க வந்து இவ்வளவு மக்கள் வந்து இறக்குறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு நீங்க தயாரா, அதுக்குதான் உங்களுக்கு ஜனார்தனர்னு பேர் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு அர்ஜுனன்.
நம்மளே வந்து கேள்வி கேட்போம் இல்லையா, சில நேரம் யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு அவருக்கு வந்து பேர் நல்லா ஒரு பேரா இருக்கும், ரொம்ப ஒரு தானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு பேர் இருக்கும். நம்ம ஏதாவது வந்து ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது வந்து நண்பனின்னு சொல்லி கேட்க போனோம் அப்படின்னா அவர் வந்து 5 பைசா கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம், உனக்கெல்லாம் எதுக்கே அந்த பேரு, 5 பைசா நண்பனை கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு பாரி வல்லன்னு பேரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அதே மாதிரி இங்க அர்ஜுனன் வந்து என்ன சொல்றான், ஜனார்தனரேன்னு பேர் வச்சுக்கிட்டு, அதாவது மக்கள் எல்லாரையுமே வந்து காக்கக்கூடியவர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்க இப்போ எல்லாரையுமே வந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்டான். ஓகே, பொருளுரையில புரோபாதர் வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனன் அதிகாரப்பூர்வமானவர்களிடம் கேட்டதை அடிப்படையாக வைத்து வாதிடுகிறான், தனது சுய அனுபவத்தை வைத்தல்ல. சோ இதுதான் வந்து ஒரு வழிமுறை. நம்மளும் வந்து எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய சுய அனுபவத்தை வச்சு பேசாம நம்ம குருசீல பரம்பரையில இருந்து நம்ம என்ன கேட்டோமோ அதை தான் நம்ம வந்து பேசணும். வர்ணாசிரம சமுதாயத்தின்படி மரணத்திற்கு முன் ஒருவன் தான் செய்த பாவ காரியங்களுக்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். சோ இப்போ ஒருவேளை அர்ஜுனன் வந்து கேக்குறான், இவ்வளவு பேரு வந்து என்ன இந்த இதுல வந்து இறந்தாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு நான் காரணமாவேன், அதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்றது? அதுவும் வந்து இந்த ஸ்லோகத்துல ஒரு அர்த்தம். ஏன்னா குலதர்மத்தை கெடுப்பவர்கள் நரகத்துக்கு போவாங்க. இப்ப என்னால வந்து குலதர்மம் கெடப்படுது அப்படின்னா அப்ப நான் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கோம். அப்ப நான் நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண முடியும்? அதையும் வந்து கிருஷ்ணர் சொல்லணும் அப்படின்றது இங்க அர்ஜுனன் எதிர்பார்க்கிறதா பிரபுபாதர் வந்து பொருளுரையில வந்து சொல்றாரு. எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருக்கும் பிராயச்சித்தம் என்று கூறக்கூடிய சடங்கினை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யாவிடில் பாவ செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவன் நரகத்திற்கு செல்வது நிச்சயம். அப்போ கண்டிப்பா வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், பிராயச்சித்தம் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும். பக்தர்களுக்கு அபராதம் பண்ணியிருந்தா அப்ப கண்டிப்பா அதுக்கு பக்தர்கள்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாகும். அப்பனாதான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், பக்தியில முன்னேற முடியும். பௌதிக வாழ்க்கையா இருந்தா பாவம் பண்ணா பிராயச்சித்தம், பக்தி வாழ்க்கையில அபராதம் பண்ணியிருந்தா அப்போ அதுல நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம நேரடியாவே வந்து மன்னிப்பு கேட்கறோம். அப்பனாதான் ஒருத்தர் வந்து பகவான் கிட்ட போக முடியும், இல்ல அப்படின்னா போக முடியாது. சோ அதுதான் நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்து நம்ம வந்து 44வது ஸ்லோகத்துல இருந்து மற்ற ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம்.